வணக்கம் நண்பர்களே, கேப்டன் மில்லர் படம் எப்படி இருக்கு? அதாவது தனுஷ் அவருடைய அந்த பரிமாணம் இருக்குல்ல, ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வித்தியாசம், அதை வந்து உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு படத்துல காட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு உதாரணமா வந்து நம்ம இந்த கேப்டன் மில்லர், அதாவது இங்க வந்து காதல் கொண்டையன்ல இருந்து இப்ப கேப்டன் மில்லர் வரைக்கும் வந்து பார்க்கலாம். சோ ஒரு வித்தியாசமான விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரே மாதிரி படங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நிறைய பார்த்திருப்பீங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் இந்த படத்தோடைய கதை என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த படத்தோடைய மேக்கிங் ஸ்டைல், அருண் மாதேஸ்வர் அவருடைய அந்த நிறைய விஷயங்கள் உள்ள வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் இந்த படத்தோடைய, அதாவது சும்மா சொல்லுவாங்கல்ல பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ், அப்படி இல்லை, நீங்கள் போய் உட்காந்தீங்கன்னா அந்த படம் வந்து எப்படி உங்களை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற வேலை நான் உங்களுக்கு அந்த ரிவ்யூ சொல்கிறேன். இப்போ என்னன்னா, ஈசா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோடைய ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய கிராமத்தில் வந்து இருப்பார். இவருக்கு வந்து என்னன்னா அங்க வாழ்றாரு, பட் அந்த மக்களும் சரி அங்க இருக்கிறதுக்கும் சரி இவருக்கு ஒரு சரியான ஒரு என்ன சொல்றது ஒரு மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசா வந்து அவருக்கு அங்க இல்லை. ஓகேங்களா? சோ இதனால அவர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்தை விட்டு அவர் வந்து வெளியேறாரு. வெளியேறி ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட போய் அவர் வந்து வேலைக்கு சேர்றாரு. அதாவது கேப்டன் மில்லர், இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதாவது கதையை நான் ஃபுல்லா ரிவீல் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஒரு ஹைலைட்டா சொல்றேன். சோ ஒரு கிராமம், அதை விட்டு அவர் வந்து வெளியே போகிறார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அவர் போகும்போது ஒரு ஒரு சோல்ஜராக போய் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா அங்கே வந்து இவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் நடக்குது. என்னன்னா, என்னதான் நீ வெள்ளைக்காரங்கிட்ட போனாலும் நம்மளே வந்து அங்கே ஒரு சில சம்பவம் பண்ணும்போது என்னடான்னு சொல்லிட்டு நீ அங்கிருந்து வெளியே வந்துருவோம், என்னடா இந்த இதே வேண்டாம் அப்படின்னு நமக்கு தோணும். உதாரணமா ஒரு இடத்துக்கே வேலைக்கு போறோம், என்னடா இங்க வந்து வேலைக்கு வந்தா இவன் தொல்லை அதுக்கு மேல இருக்குன்னு சொல்லிட்டு என்னன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஆயிரும். அதுக்கப்புறம் என்னன்னா இதே போலதான் தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்து ஒரு கொள்ளை கும்பல், உங்களுக்கு தெரியும் கொள்ளை கும்பல்னா அவ்வளோ பெரிய கொள்ளை கும்பல்லாம் கிடையாது, ஒரு விண்டேஜ் ஸ்டைல தான் இந்த படம், மேக்சிமம் விண்டேஜ் ஸ்டைல் தான் எல்லாமே வந்து இந்த படத்தோடைய எடுத்திருக்க அந்த மேக்கிங் எல்லாமே. இப்ப என்னன்னா போய் அந்த கொள்ளை கும்பல சேர்றாரு, அங்க வந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு லீட்ல அப்படியே வந்து வராரு. சோ இப்படி இருக்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய கிராமத்தை விட்டு வெளியே வந்தாரு இல்லையா, அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் அந்த கிராம மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்னதான் இருந்தாலும் என் சொந்த ஊர் விட்டுற முடியுமா, திருப்பி அந்த கிராமத்துக்கு வராரு, அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவனா வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிருப்பாரு, ஒரு சில ரோல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செமையா பிளே பண்ணிருப்பாரு. சோ உண்மையிலேயே தனுஷ் அண்ட் சிவனா வரக்கூடிய அந்த ஒரு கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு என்கேஜிங்கா கொண்டு போகும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த ஒரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்க, ஒரு வியூவா இப்படிதான் படம் வந்து போகும். இதுல அந்த மேக்கிங் ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல, அருண் மாதேஷோட மேக்கிங் ஸ்டைல், சத்தியமா சொல்றேன் என்னன்னா நம்ம கோலிவுட் சினிமாவை வந்து அந்த மேக்கிங் ஸ்டைல அந்த தரத்தை எடுத்துட்டு போவாங்கல்ல, ரொம்ப நல்லா எடுத்துட்டு போயிருக்காரு. இதுல என்ன ஒரு பிரச்சனை என்னன்னா நிறைய குண்டுகள் டப்புடும் துப்பாக்கி சுடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் தெரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய காட்சிகள் இருக்கு. இது குடும்பமாக போய் இந்த படத்தை பெருசாக வந்து ரசிக்க முடியாது, பட் ஒரு இளைஞர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, யூத் யங் கைஸ், ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டில் இந்த மாதிரி மூவிஸ் தான் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் என்னென்னா கேப்டன் மில்லர் படத்தை போய் பாருங்கள், படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஜிவியோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம் சும்மா தெரிக்க விடுது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிறையா எமோஷனல் சீக்வன்ஸ் ஆகட்டும், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அந்த மியூசிக்கோடைய அதை வந்து உங்களை ஃபீல் பண்ண வைக்கும், நம்மளை அந்த இடத்துல வந்து உள்ளே உட்கார வைக்கும் பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவங்க இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், கிளைமேக்ஸாக இருக்கட்டும், நல்லா வந்து இந்த ஷார்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஓப்பனிங் சீன் வைப்பாங்க பாருங்க, எம்மா அகோரி மாதிரி வந்து நிற்பார், உண்மையிலே அது வந்து என்னென்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக், அப்புறம் அவருடைய காலகட்டத்தில் நடந்தது அப்படியே வந்து எடுத்திருப்பாங்க. தனுஷை பல பரிமாணத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, ரொம்ப நல்லா இருக்கும். பட் என்னன்னா இந்த கதையை வந்து நீங்கள் வந்து ஒரு லீனியராக வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரு நான் லீனியராக தான் இங்கே இப்படி 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 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ போய் பாருங்க, ஐமேக்ஸில் முடிஞ்சா பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். அந்த மேக்கிங் ஸ்டைலுக்கு சத்தியமாக சொல்கிறேன், காசை இறச்சிருக்காங்க அந்த மேக்கிங் ஸ்டைலுக்கு, அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த படத்தோட டைரக்ஷன், மேக்கிங் ஸ்டைல், எடிட்டிங், அதே போல அந்த போட்டோகிராஃபி இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து பக்காவாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேப்டன் மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே தனுஷுக்கு ஒரு படி, ஒரு அருமையான, அதாவது வட சென்னை அன்புனாலும் சரி, இந்த கேப்டன் மில்லர் இருக்கக்கூடிய இந்த ஈசா, இந்த மில்லராக இருக்கட்டும் கேப்டன் அவனுக்கும் சரி, ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு, அதாவது என்னன்னா அன்பா ஒரு கேரக்டர் அவருக்கு இருக்கும் தெரியும், கேப்டன் மில்லரா ஒரு
ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நடிக்கவும் தெரியும் அப்படிங்கிறது வந்து நடிப்பு அசுரன்னே வச்சுக்கோங்க நம்ம தனுஷ். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் கேப்டன் மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு, கோலிவுட்டே நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத உண்மை. உண்மையில இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, நிறைய கிரிட்டிக்ஸில் சொல்லுவாங்க இது அப்படி இதை கொஞ்சம் அப்படி பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் இல்லைங்க. படம் உங்களை என்கேஜ் பண்ணும், பக்காவாக உங்களை வந்து கொடுத்த காசுக்காரங்களும் சரி பார்த்துட்டு வரவங்களுக்கும் சரி படம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து தெரிவிங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.